செட்டிநாடு காலிஃப்ளவர் சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு பூ எடுத்திருக்கேன், இதில் நமக்கு பாதி பூ அளவிற்கு தான் தேவைப்படும், அந்த அளவு எடுத்துக்கலாம். தென் அரை கப் வந்து பால் தேவைப்படும், அதை எடுத்திருக்கேன். தென் துவரம்பருப்பு வந்து வேக வச்சு, வாட்டரை தான் நமக்கு அதிலிருந்து ஒரு 3 டம்ளர் அளவிற்கு தேவைப்படும், அதை வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் நெய் தேவைப்படும். தென் ஒரே ஒரு துண்டு வந்து பட்டை, 2 பச்சை மிளகாய், அதற்கப்புறம் 1 கொத்து அளவிற்கு நமக்கு வந்து கொத்தமல்லி தேவைப்படும், 2 தக்காளி, 2 வெங்காயம். இவ்வளோ தான் நமக்கு தேவை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து வெட்டி ஹாட் வாட்டரில் வந்து லைட்டாக பாயில் பண்ணிக்கிறேன். இது ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்க, வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன், தக்காளி இப்படி கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த பூண்டு பல்ல வந்து நான் இதில் மோட்டன் பெசலில் வந்து தட்டிக்க போகிறேன். லாஸ்ட்டாக தான் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம், அதனால் இதை வந்து கட்டி எடுத்துட்டேன். இது நல்ல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது பூண்டு நமக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பவுலில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த நெய் வந்து ஆட் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் பட்டை ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக இது வந்து பொரியட்டும். தென் அதற்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு வந்து பொன்னிறமாக வந்து வதக்கிக்கலாம் இதை. அதற்கடுத்துதான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் காயும் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டு தென் நம்ம அந்த பருப்பு தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, எடுத்து 3 டம்ளர் அளவுக்கு அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். கொதிக்கிட்டோம், இது நல்லா கொதிக்க விடலாம். நம்ம காமிக்கிறேன் பாருங்க, ஒரு 5 மினிட்ஸாக வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சால்ட் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிடுறேன். தென் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், காமிக்கிறேன். பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எல்லாமே காய் வந்து வெந்துருச்சா அப்படின்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். காலிஃப்ளவர் வெந்துருச்சுன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு. தென் ஃபைனலாக நம்ம வந்து இந்த பூண்டு தட்டி வச்சோம் இல்லையா, இதை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 1 மினிட் வந்து இது கொதிக்கட்டும், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. தென் சர்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இதில் சூப்பில் வந்து நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இறக்கின உடனே வந்து ஆட் பண்ணுங்கள் எப்போவுமே. தென் அருமையான காலிஃப்ளவர் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக வந்து இருக்கும், செய்து சாப்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு காலிஃப்ளவர் சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. காலிஃப்ளவரோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டினியூஷனாக வரும், பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க பெனிஃபிட்ஸ் எல்லாம். தென் நியூ கமர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
காலிஃப்ளவரில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது. வறுக்கப்படவுள்ள காலிஃப்ளவரில் 3 கிராம் அளவு நார்ச்சத்து உள்ளது. எனவே இது நல்ல ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் மலச்சிக்கல் மற்றும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் வராமல் தடுக்கின்றது. வறுக்கப்படவுள்ள காலிஃப்ளவரில் 25 கலோரி அளவை கொண்டு மற்ற உணவுகளை சாப்பிட விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள அதிகப்படியான ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது குளுக்கோசினோலேட்ஸ், ஐசோதயோசைனேட்ஸ், கரோட்டினாய்ட், ஃப்ளேவனாய்ட் ஆனது புற்று செல்கள் உடலில் வளராதவாறு தடுக்கின்றது. மற்றும் மார்பக புற்றுநோய், லுக்கீமியா என்கிற இரத்த புற்றுநோய், ப்ரோஸ்டேட் கேன்சர் அதாவது ப்ரோஸ்டேட் சுரப்பிகளில் வரக்கூடிய புற்றுநோய் இவைகளை வரவிடாமல் தடுக்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள விட்டமின் சி ஆனது 77% இருப்பதால் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் ஆனது உடலை நன்கு டீடாக்சிஃபை செய்கிறது, அதாவது உடலில் இருந்து நச்சு கழிவுகளை வெளியேற்றுகின்றது. காலிஃப்ளவரில் உள்ள சல்ஃபோரோஃபீன் ஆனது முதுமையினுடைய தோற்றத்தை தடுத்து இளமையுடன் இருக்கச் செய்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள விட்டமின் கே ஆனது எலும்புகளினுடைய வளர்ச்சி, பலம், எலும்புகள் எளிதில் ஃப்ராக்சர் ஆகாமல் அதாவது எலும்புகள் உடையாமல் எலும்புகளுக்கு பலம் கொடுக்கின்றது. உருக்கப்பளவுள்ள காலிஃப்ளவரில் 45 மைக்ரோகிராம் அளவு கோலின் உள்ளது. இந்த கோலின் மூளை செல்கள் மற்றும் மூளை நரம்புகளினுடைய செயல்திறனை கவனித்துக் கொள்ளக்கூடியது. எனவே நரம்பு சம்பந்தமான நோய்களான டிமென்ஷா மற்றும் அல்சிமஸ் டிசீஸ் என்கிற நோய்களினுடைய தன்மையினுடைய பாதிப்பிலிருந்து தடுக்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள நார்ச்சத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது, இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கிறது. காலிஃப்ளவரில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆனது கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுக்குள் வைக்கிறது. காலிஃப்ளவரில் உள்ள கோலின் ஆனது மூளையினுடைய செயல்திறனை துரிதப்படுத்துவதுடன் மெமரி லாஸ் என்கிற ஞாபகத்திறன் இழத்தல் போன்ற பிரச்சனைகளை சரிசெய்து நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட் ஆனது ஜெனட்டிக் லெவலில் உள்ள இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை சரி செய்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆனது நச்சு கழிவுகளை சிறுநீரகங்களின் மூலம் துரிதமாக வெளியேற்றி சிறுநீரக நோய்கள் வராமல் சிறுநீரகங்களை பாதுகாக்கிறது. காலிஃப்ளவரில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலா டீஜெனரேஷன் மற்றும் கேட்ராக்ட் என்கிற கண் புரை நோயையும் வரவிடாமல் கண்களை பாதுகாக்கின்றது. காலிஃப்ளவரில் உள்ள விட்டமின் சி ஆனது நன்கு முடியினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் முடியினுடைய வேர் கால்களையும் பலப்படுத்துகின்றது. இதுவரை காலிஃப்ளவரினுடைய அரிய பயன்களை அறிந்தீர்கள். பார்க்கலாம் அடுத்த பதிவில்.